நம்ம இன்னைக்கு கூட்டாஞ்சோறு சேனல்ல நத்தை செய்ய போறோம். இந்த நத்தை வந்து நம்ம வயல்ல இருந்து பிடிச்சது. நத்தை இது வந்து மருத்துவ குணம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய இருக்கு. உடம்புக்கு இது ரொம்ப குளிர்ச்சி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்ப நத்தையை கிளீன் பண்ண போறோம். நத்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம உடனே பிடிச்சி உடனே கிளீன் பண்ணி செய்ய முடியாது. நம்ம வந்து ஒரு நாள் பிடிச்சோம்னா ஒரு நாள் ஃபுல்லா வந்து தண்ணியில ஊற போட்டு வச்சா அது வந்து மண்ணெல்லாம் கக்கும். அந்த மண்ணை கக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கிளீன் பண்ண முடியும். நாங்க வந்து நேத்திலே இது பிடிச்சி நேத்தே தண்ணியில ஊற போட்டு வச்சாச்சு. அது மண்ணெல்லாம் கக்கிடுச்சு. இப்ப வந்து நம்ம இதை கிளீன் பண்ண போறோம். நான் கிளீன் பண்றதுக்கு சுடு தண்ணி வச்சிருக்கேன். சுடு தண்ணியில நத்தையை போட்டு கொஞ்ச நேரம் அதோட சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுடு தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கு. இப்ப நம்ம நம்ம நத்தையை நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நத்தைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லா கிடைக்கும். நமக்கு வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துப்போம். நம்ம கருவேப்பிலை நிறைய சேர்த்தா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இன்னும்
தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க நத்தை இதில் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் நத்தைக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள். நம்ம எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆமாம், தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு இதை வேக வச்சுக்கலாம். நத்தை ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம இது கொஞ்சம் நல்லா சுண்டி வர அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கணும். நத்தை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சுற்றி எண்ணெய் விட்டுருக்கு. நம்ம இப்போ வந்து கருவேப்பிலையை போட்டு இதை இறக்கிப்போம். நல்லா நீங்கள் சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, இந்த மாதிரி எதுக்கு சொத்து சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கு நிறைய மருத்துவ குணமும் இந்த நத்தையில் இருக்குது. நல்லா குக் ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட்டாஞ்சோறு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.